வணக்கம். பல்வேறு தளர்வுகளுடன் ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவை நீட்டித்து தமிழக அரசு சார்பில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 3 வகைகளாக இந்த ஊரடங்கு உத்தரவை தமிழக அரசு இந்த முறை நீட்டித்திருக்கிறது. அந்த வகையில் 11 மாவட்டங்கள், குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களும், மற்ற இருக்கக்கூடிய 23 மாவட்டங்கள் மற்றும் 4 மாவட்டங்கள் என தனித்தனியாக இந்த முறை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 11 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடு தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தளர்வுகளுடன் மட்டுமே ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீதம் இருக்கக்கூடிய 23 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுக்கான நேர தளர்வுகள் கூடுதலாக இந்த முறை ஊரடங்கில் உத்தரவில் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த 23 மாவட்டங்களை பொறுத்தவரையில் அரியலூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களை பொறுத்தவரையில் தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்கு கடைகள், காய்கறி, இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், அதே போன்று காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகளும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் பார்சல் சேவை மட்டும் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனுமதிக்கப்படும் எனவும், மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் அனைத்து மின் வணிக நிறுவனங்களும் அதே நேரத்தில் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதர மின் வணிக சேவை நிறுவனங்கள் அனைத்தும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கலாம் எனவும், இனிப்பு மற்றும் கார விற்பனை செய்யும் கடைகள் 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கார் பதிவாளர் அலுவலகங்கள் முழுமையாக இயங்க அனுமதிக்கப்படும் எனவும், தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்ற உத்தரவும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதர தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடனும், மின் பொருட்கள், பம்புகள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், ஹார்ட்வேர் கடைகள் 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், வாகனங்கள் உதிரி பாகம் செய்ய விற்பனை செய்யும் கடைகளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் கடைகள் பொறுத்தவரையில் 9 மணி முதல் 5 மணி வரையிலும், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருள் விற்பனை, வாகன விநியோகஸ்தர்களுக்கான வாகன பழுது மையங்கள், அதே போன்று காலணி விற்பனை செய்யும் கடைகள், கண்ணாடி விற்பனை பழுது நீக்கும் கடைகள் உள்ளிட்ட கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின் பொருட்கள் விற்பனை பழுது மற்றும் பழுது நீக்கும் கடைகள், மண்பாண்டம் மற்றும் கைவினை பொருட்கள் தயாரித்து மற்றும் விற்பனை செய்யும் கடைகளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள், பழுது நீக்கும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள், சேவை கோர்பவர்கள் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் 9 மணி முதல் 5 மணி வரையிலும், கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் 9 மணி முதல் 5 மணி வரையிலும் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையான கட்டுமான பணிகளும் இந்த முறை அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும், பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டு போட்டிகள் நடத்தும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திரையரங்குகளை பொறுத்தவரையில் தொடர்புடைய வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்கள் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டுமே பயணிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், குறு நிதி நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன்
செயல்பட அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 23 மாவட்டங்களுக்கு இது போன்ற அனுமதிகளை தமிழக அரசு கூடுதலாக வழங்கியிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கூடுதலாக சில தளர்வுகளை தமிழக அரசு அனுமதி அளித்து அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மேற்கண்ட அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தளர்வுகள் மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 23 மாவட்டங்களில் என்னென்ன தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தளர்வுகள் அனைத்தும் இந்த 4 மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக சில தளர்வுகளையும் இந்த மாவட்டங்களுக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் பொறுத்தவரையில் குழந்தைகள், சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், பெண்கள், விதவைகள் ஆகியோருக்கான இல்லங்கள் மற்றும் இவை தொடர்புடைய போக்குவரத்து இப்பதிவில்லாமல் அனுமதிக்கப்படும் எனவும், சிறார்களுக்கான கண்காணிப்பு, பராமரிப்பு, சீர்திருத்த இல்லங்களில் பணிபுரிவோர் இப்பதிவில்லாமல் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறார்களுக்கான கண்காணிப்பு, பராமரிப்பு, சீர்திருத்த இல்லங்களில் பணிபுரிவோர் இப்பதிவில்லாமல் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து தனியார் நிறுவனங்களும் 50% பணியாளர்களுடன் இந்த 4 மாவட்டங்களில் செயல்படுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் மாலை 5 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சேவைகளுமே இந்த 4 மாவட்டங்களில் மாலை 7 மணி வரை அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வாகன விநியோகம், புத்தக கடைகள், கண்கண்ணாடி கடைகள், காலணி விற்பனை செய்யும் கடைகள் என அனைத்து கடைகளுமே மாலை 7 மணி வரை செயல்படுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாத்திர கடைகள், ஃபேன்சி அழகசாதன பொருட்கள், போட்டோ வீடியோ கடைகள், சலவை கடைகள், தையல் கடைகள், அச்சகங்கள், ஜெராக்ஸ் கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளுமே காலை 6 மணி முதல் 7 மணி வரை செயல்பட அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேநீர் கடைகளும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற உத்தரவு தமிழக அரசு சார்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அழகு நிலையங்கள், சலூன்கள் குளிர்சாதன வசதி இல்லாமலும் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடைய காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திரைப்படம் மற்றும் சின்ன திரை படப்பிடிப்புகளுக்கு இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 100 நபர்கள் மட்டும் பணிபுரியக்கூடிய வகையில் நடத்த அனுமதிக்கப்படும் எனவும், படப்பிடிப்பில் பங்கேற்கும் பணியாளர்கள், கலைஞர்கள் அவசியம் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தமிழக அரசு சார்பில் போடப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்புகளுக்கு பிந்தைய தயாரிப்பு பணிகளும் அனுமதிக்கப்படும் எனவும், மாவட்டத்திற்குள் பொது பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகள் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் புதிதாக தமிழக அரசு சார்பில் இந்த ஊரடங்கில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரையில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையேயே பொது பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவரையில் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என உத்தரவு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருமண நிகழ்வுகளை பொறுத்தவரையில் பொதுவான ஊரடங்கை பொறுத்தவரையில் திருமண நிகழ்வுக்கான பொறுத்தவரையில் இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் எனவும், இதற்காக இ பாஸ் திருமணம் நடைபெறவுள்ள மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து இணைய வழியாக விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும், திருமண நிகழ்வுகளில் 50 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதிக்கப்படும் எனவும், கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 வகையாக ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை, அதாவது ஜூன் 28 வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 3 வகைகளாக இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், 11 மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தளர்வுகளும் ஊரடங்கை நீட்டித்தும், பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய
காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பொது பேருந்து போக்குவரத்து சேவையை பொறுத்தவரையில் 50% மட்டும் இருக்கையில் அமைந்து பயணிகள் பயணிக்கும்படி பல்வேறு கூடுதல் தளர்வுகளையும் தமிழக அரசு இந்த முறை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் 3 வகைகளாக ஜூன் மாதம் 28ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நந்தினி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். சார், வணக்கம். சார், தமிழக அரசு புதிய தளர்வுகள், ஊரடங்கு புதிய தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காரு, இது குறித்து உங்க பார்வை சார்? இல்ல, அதாவது வந்து தொற்றுடைய அந்த பரவல் வந்து குறைஞ்சிருக்கின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 163,000 பேர் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 8,000 பேருக்கு தான் தொற்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே கிட்டத்தட்ட 5% வந்துருச்சு. சென்னையை பொறுத்த மட்டும் 2% போயிட்டு பார்க்குறோம். சென்னையில் 30,000 பேர் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து 450-460 அப்படி தான் தொற்று இருக்குது. ஸோ பரவாயில்ல, தொற்று குறைஞ்சிருக்கு. நேற்று கூட மரண எண்ணிக்கை கூட நேற்று திடீர்னு 270-250 ஆகிருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் அவசர எல்லா மாவட்டங்களுக்கும் தளர்வில் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் முடியா இல்லைன்றது தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தளர்வுகள்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே இந்த 11 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 27 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் தளர்வுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கெல்லாம் டாஸ்மாக் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணல, பட் 27 மாவட்டங்கள் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 27 மாவட்டங்களில் மற்ற 11 மாவட்டங்களில் வந்து ஒரு 7-8 மாவட்டங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே வந்து டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணலை, அங்கே அப்படியே வச்சுருக்காங்க. அங்கே தளர்வுகள் எதுவும் இது பண்ணலை. இங்கே இந்த 27 மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் மட்டும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பேருந்து செலவு பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது இந்த மாவட்டங்களில், ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ போக்குவரத்துலாம் கொஞ்சம் தேவையாக இருக்கிறதுனால, தொற்று எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கிறதுனால
இங்க வந்து புது பேருந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அது வந்து பேருக்கு இருக்கிற தவிர நடைமுறையில அது யாரும் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலா. ஸோ அந்த இ ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை எடுக்கிறது பெட்டர் ஆக்சுவலா. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை, ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக மற்ற கடைகளோட டைமிங்ஸ் அதிகப்படுத்திக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். 7 மணிலேருந்து பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த மாவட்டங்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இங்கே 27 மாவட்டங்களில் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இப்போ அரசாங்கம் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக போக விரும்புகிறாங்க. நினச்சா அந்த டாஸ்மாக் மற்ற மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் ஒரு ஈரோடு சேலம் அந்த கோயம்புத்தூர் தவிர மற்ற மாவட்டங்களில் திறந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து டாஸ்மாக்கை திறக்க விரும்பலை. ஏற்கனவே 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் திறந்ததே வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறதுனால மற்ற இடங்களில் அந்த மற்ற 11 மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கிற மாவட்டங்களில் டாஸ்மாக்கை திறக்காது இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அரசாங்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நேற்று வந்து மத்திய உள்துறை அமைச்சர் உள்துறை செயலகத்தின் செயலாளர் வந்து உள்துறையின் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா வந்து தளர்வுகள் கொடுக்கறத ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும், நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அதை மனசில் வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கி இந்த தளர்வுகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் 27 மாவட்டங்களையும் புது போக்குவரத்து அலோவ் பண்ணாத வெறும் 4 மாவட்டங்களை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கடை வந்து டைமிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 11 மாவட்டங்களில் தொற்று குறைந்த மாவட்டங்களில் டாஸ்மாக்கை திறக்கிற ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல. அது விமர்சனத்துக்குள்ளாகும்ட்டு அதையும் மூடி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் வந்து இது குறைஞ்சிருந்தா கூட, தொற்று குறைஞ்சிருந்தா கூட ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இந்த விஷயத்தை அணுகியிருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன் மேடம். சார், மக்களோட ஒத்துழைப்பினால தான் கொரோனா தொற்று வந்து குறைஞ்சிருக்கிறதா அண்மையில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தளர்வுகளை வந்து மீறும் பட்சத்தில் வந்து இந்த ஊரடங்கு வந்து வாபஸ் பெறப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்திருக்காரு. மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறதா நீங்க கணிக்கிறீங்க சார்? மக்களுடைய ஒத்துழைப்பு வந்து நிச்சயமாக வந்து நீங்க ஒரு மனிதரோட தேவைகளை பார்க்கும்போது, அந்த வாழ்வாதாரத்தை பார்க்கும்போது பல விஷயங்கள் நீங்க தளர்வுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் வருது. ஒரு கார்பெண்டர் வேலை செய்யறதோ, ஒரு பெயிண்டரோ, ஒரு பிளம்பரோ, ஒரு கொத்தனாரோ, ஒரு சித்தாலோ வேலை செய்யணும், அவன் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ வெளியில் போகும்போது பொருளாதார வாழ்வாதாரத்தை தேடி போகும்போது அவன் வெளியில் வர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாராம். வெளியில் வர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும்போது நீங்கள் வந்து ஹார்ட்வேர் கடையை திறக்கிறீங்க, பெயிண்ட் கடையை திறக்கிறீங்க, அப்போ வேலைகள்லாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து அவசர எசென்சியல் கடைகள்னா, ரொம்ப அத்தியாவசிய கடைகள்னா உங்களுக்கு பால், மளிகை கடை, பழக்கடை, காய்கறி கடை தான் எசென்சியலான விஷயம். இப்போ நம்ம மற்ற கடைகளையும் இப்போ திறந்துருக்கோம். இப்போ கண்ணாடி கடையை திறந்துருக்கோம், பெயிண்ட் கடையை திறந்துருக்கோம், சிமெண்ட் விற்கிற கடையை திறந்துருக்கோம், மிக்சி விற்கிற கடையை திறந்துருக்கோம், மிக்சி ரிப்பேர் பண்ணுற கடையை திறந்துருக்கோம். ஸோ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸப்ட் பெரிய துணிக்கடைகள், பெரிய நகைக்கடைகள் மட்டுமே திறக்காத இருக்கிற நிலைமை நம்ம பார்க்குறோம். நம்ம மால்கள் திறக்கலை, தியேட்டர்கள் திறக்கலை, அவ்வளோதான். பார்க்கு கூட காத்திர ஓப்பன் பண்ணிச்சாங்க. டாஸ்மாகும் 27 மாவட்டங்களில் திறந்துட்டாங்க, இன்னும் 11 மாவட்டங்களில் திறக்கலை. மக்கள் வந்து அவர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வெளியில் போகிறாங்களே தவிர தங்களை முழுக்க முழுக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. தளர்வுகளை அனௌன்ஸ் பண்ணும்போது மக்கள் வெளியில் வரதை வந்து தடுக்க முடியாது. பட் மக்கள் தான் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், மாஸ்க் போடணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், கூட்டம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தனி மனிதன் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த சோதனைகளை வந்து அதிகப்படுத்தணும். எல்லாரையும் சோதனை பண்ணணும். ஒரு நாளைக்கு சென்னையில் 30,000 பண்ணுறாங்கன்னா அது 50,000 பண்ணணும். அப்போ தான் எவ்வளோ தொற்று இருக்கு என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக அதாவது ஏ சிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வீட்லேருந்தே கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க வெளியில் போனாங்கன்னா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை அதிகப்படுத்தணும், நம்பர் ஆஃப் லெபாரிட்டிஸை அதிகப்படுத்தணும். இன்னும் அது 271 கணக்குலேயே இருக்குது. அதனால் டெஸ்ட்டு லெபாரிட்டிலாம் அதிகப்படுத்தணும். இந்த ஒரு வாரம் வந்து அரசாங்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. மக்கள் வெளியில் வரதை ரொம்ப குறைக்கணும். ஏன்னா தெருவில் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். மீன் மார்க்கெட்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது, இறைச்சி மார்க்கெட்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் மக்கள் தான் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு வெளியில் வரக்கூடாது. அவசியமான மட்டுமே வெளியில் வரணும், வந்தாலும் மாஸ்க் போடணும். மக்கள்கிட்ட தான் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. அரசாங்கம் வந்து வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அரசாங்கத்தோட பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதே சமயம் தொற்று பரவலை தடுக்க வேண்டிய விஷயமும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சகல விதங்கள்லையும் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டிய அவசியம், அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவங்க தளர்வுகள் கொடுக்க தான் செய்வாங்க, தவிர்க்க முடியாது. நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னுடைய கருத்து.
இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க நன்றி சார். தற்போது நம்முடைய இணைப்பில் வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார். வணக்கம் சார். புதிய தளர்வுகள் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது, இது குறித்து உங்க பார்வை சார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக பல்வேறு தளர்வுகளையும் கடைகள் பூட்டுவதற்கு நேரத்தை நீடித்ததற்கு எங்கள் பேரவை சார்பாக வரவேற்பையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அனைத்து கடைகளையும் திறப்பார்கள் என்ற எண்ணம் மனதில் இருந்தது, அது இன்னும் தாமதித்ததற்கு சற்று ஏமாற்றம் அளிக்கிறது. தொடர்ச்சியாக பெரும் நிறுவனங்கள் அனைத்து நிறுவனங்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக திறப்பதற்கு அனுமதி தர வேண்டும் உடனடியாக. ஏன்னா கடைகளை, பெரிய கடைகளை பூட்டி வைத்திருந்தால் அதை சீரமைக்கக்கூடிய பணிகளுக்கே ஒரு 4 நாட்கள் தள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே மீண்டும் இன்று காலையில் தலைமைச் செயலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களை நமக்கு கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டார்கள். அதே வேளையிலே அதிகாரிய தரப்பிலே கொடுக்கின்ற அழுத்தம், இன்னமும் கடைகளை திறந்தால் மீண்டும் தொற்று ஏற்பட்டு பூட்டிவிடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, திறந்த கடைகளை மீண்டும் கொரோனா வைரஸ் என்று பூட்டிவிடக்கூடாது என்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு வார காலங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் கடைகளை திறப்பதற்கு அரசு வழிவகை செய்யும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகள், நாங்கள் காலையிலிருந்து பல்வேறு தொலைபேசி மூலமாக தமிழகம் முழுவதும் வருகின்ற வியாபாரிகளுக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பேருந்து நிலையங்களிலே கடை காய்கறி மார்க்கெட் நடத்தப்படக்கூடிய இடங்களில் மீண்டும் இடம்பெயர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதற்கும் நாளை தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை தலைமைச் செயலர்களை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அரசிடத்திலே அழுத்தம் தர இருக்கிறோம். தொடர்ந்து கடைகளை விரைவாக திறப்பதற்கு
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்துகிறோம். சார், இந்த புதிய தளர்வுகள்ல பெரிய கடைகள், ஜவுளி கடைகள், நகை கடைகள் திறப்பு குறித்த அறிவிப்பு வந்து எதுவும் இடம்பெறல, இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இல்லம்மா, எல்லாருடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா இரண்டு மாத காலங்கள் கடைகளை மூடி வைத்துவிட்டு மீண்டும் சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலை இல்லாத நிலை தடுமாற்றம், வாழ்வாதாரமே இழந்து கொண்டிருக்கிறோம். இதையும் அரசும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் நன்றாக புரிந்து கொண்டாலும் கூட பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரியுடைய அழுத்தத்தின் காரணமாக சற்று தாமதித்திருந்தால் ஒட்டுமொத்தமாக கொரோனா இல்லாத நிலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்தாலும் கூட எங்களுடைய பாதிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் ஏறக்குறைய இஎம்ஐ கட்டுவதற்கு மத்திய அரசு 6 மாத காலம் அவகாசம் தரப்பட வேண்டும், அது வட்டி வீதத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு சுற்றுலா தலங்கள் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடு இது போன்ற சுற்றுலா தலங்களில் இருக்கின்ற நகராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, அறநிலைத்துறை கடைகளுக்கு 6 மாத காலம் வாடகை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று கொரோனா தொற்றில் வைரஸில் ஏற்பட்ட பாதிப்பில் ஏற்பட்டு இறந்து போன நலிந்த வியாபாரிகளுக்கு அரசு உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் கொரோனா தொற்றுக்கு பிறகு எங்களை எல்லாம் அழைத்து பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு கட்டாயம் நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாதிப்படைந்த வியாபாரிகளை, நலிவுற்ற வியாபாரிகளை கருணை உள்ளத்தோடு மீண்டும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க நன்றி சார்.
வழங்குகிறோம் எச் மில்க் பாட்டில் பால் பவுடர் எரும பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம நம்ம கிராமத்து பசும் பால் பேக்கெட் பால் விலையிலே எச் மில்க்னா நோ மிக்சிங் கண்ணா அம்மாவின் கைமனம் மாறாத சுவையோடு டார்லிங் மசாலா தமிழகத்தில் நாளை முதல் 28ஆம் தேதி வரை ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று குறையாத 11 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தளர்வுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாகை செய்தியாளர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மூர்த்தி. தற்போது இந்த 11 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டமும் ஒன்று. இங்கு வந்து தளர்வுகள் வந்து முன்பே அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் மட்டும்தான் நீட்டிக்கப்படுகிறது. இது தொடர்பான உங்களோட முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 28ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமண நிகழ்வுகளுக்கு 27 மாவட்டங்களிடையே அனுமதி பெற்று பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹார்ட்வேர் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. Thank you.